நேர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாகுல் பாய். ஆலிஸ்வெல் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஆட்டு தலைக்கறி குழம்பு செஞ்சுருக்கோம். ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கோம். ஆட்டு மூளையை போட்டு செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஆட்டு தலையை நல்லா கழுவி வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். சிறிதளவு மல்லி இலை, சிறிதளவு புதினா இலை, வீட்டு குழம்புத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். ஏற்கனவே வீட்டு குழம்புத்தூள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுருவோம். அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது ஒரு அரை கிளாஸ் தண்ணீர் ஊற்றி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அரை கிளாஸ் தண்ணீர் ஊற்றி நல்லா தலை எல்லா தலைக்கறியில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுப்பை பற்ற வச்சுருவோம். குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுருவோம். நல்லெண்ணெய் 100 ml ஊற்றிடுவோம். ஆயில் சூடாயிருச்சு. ரம்பலை சிறிதளவு, பட்டை சிறிதளவு, 3 ஏலக்காய், 3 கிராம் போட்டுருவோம். சிறிதளவு வெங்காயம் தாளிச்சதுக்கு கொஞ்சம் கருவேப்பில போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுருவோம். நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவோம். இஞ்சி பூனுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். அடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம தலைக்கறி ஊற வச்சுருந்தோம், அதை அப்படியே குக்கரில் தட்டிடுவோம். இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுருவோம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுருவோம். 3 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது நம்ம அரை கிளாஸ் தண்ணீர் அந்த நம்ம ஏற்கனவே வர வச்சுருந்த அந்த பவுல்லையே லைட்டாக ஊற்றி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு 2 விசில் வச்சுருவோம். ரெண்டு விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். சூடு அடங்கினப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். மசாலா சூப்பராக வந்திருக்கு. ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது தேங்காய் பால் 100 ml ஊற்றிடுவோம். அடுத்தது கத்திரிக்காய், இந்த மாதிரி 4 சைடு வெட்டி வச்சுருக்கேன். இதில் 7 கத்திரிக்காய் போட்டுருவோம். அடுத்தது ஒரு மூளை ஆட்டு மூளையை நம்ம அதிலே போட்டு நம்ம தலைக்கறியிலே நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த மூளை உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது குக்கர் மூடியை போட்டு 1 விசில் வச்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். 1 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். சூடானுங்கிறப்படும் நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். மசாலா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துருவோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.